சிவகங்கை மாவட்டம் மானாமுதுரை ஒன்றியம் கட்டிக்குளம் கிராமத்தில் புதன்கிழமை கோயில் விழாவில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் நூற்றுக்கணக்கான காளைகள் சீறி பாய்ந்தன. மாடுகளை பிடித்த வீரர்களுக்கு பல்வேறு பரிசுகளும் வழங்கப்பட்டன. கட்டிக்குளம் திருவேட்டை ஐயனார் கோயில் புரவி எடுப்பு விழாவை முன்னிட்டு கோயில் அருகே ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. இதில் பங்கேற்க மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல மாவட்டங்களிலிருந்து நூற்றுக்கணக்கான காளைகள் கொண்டுவரப்பட்டன. வாடிவாசல் வழியாக ஒவ்வொரு காளையாக அவிழ்த்துவிட நூற்றுக்கணக்கான மாடுபிடி வீரர்கள் அணியணியாக வந்து சீறி பாய்ந்த காளைகளை பிடித்தனர். ஜல்லிக்கட்டை காண ஆயிரக்கணக்கான ரசிகர்களும் திரண்டிருந்தனர். காளைகளை பிடிக்க முயன்று 10க்கும் மேற்பட்ட வீரர்கள் காயமடைந்தனர். ஜல்லிக்கட்டில் மாடுகளை பிடித்த வீரர்களுக்கும் பிடிபடாத மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் பல்வேறு பொருள்களும் ரொக்கப்பணம், தங்க காசு உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டன. சூப்பர் வாழ்த்து. ஒரு ஆள் மட்டும் கொம்பு பிடிக்காத, ஒரு ஆள் மட்டும் பிடிக்கப்படுது. மாடு விட்டுரு தம்பி, நீ அவ்வளவுதான் தம்பி, அவ்வளவுதான் சப்ஜெக்ட். இனிமேல் பாத்துருவான் பத்தியா, மாடு வெட்டி போயிட்டுருது. இதான் அற்புதம்டா, அருமையான வீரர், அருமையான என்ன தம்பி விட்டுட்டியே தம்பி.